இது பேர் தான் எயில்ஸ், அதாவது எக்ஸோபயாலஜி எக்ஸ்டெண்ட் லைஃப் சர்வேயர். இது மணல் பகுதிகளில் வலுவலுப்பான ஐஸ் மேலே பனி நிறைஞ்ச மலைகளில் ரெண்டு பனிப்பாறைக்கு இடையில அதுக்கு அடியில் உள்ள கடல்லன்னு நிறைய இடங்களில் தடையே இல்லாமல் போயிட்டு வரும். இந்த ரோபோட் இன்னும் புரோட்டோடைப்பில் தான் இருக்குது. இது முழுசாக உருவானதும் நாசா இதை என்சிலடஸ்ன்ற சனி கிரகத்தோட நிலவுக்கு அனுப்ப போகிறதா சொல்கிறாங்க. அந்த நிலவு முழுக்க முழுக்க ஐசாலையானது, அதுக்கு அடியில் தண்ணீரும் இருக்குது. அந்த தண்ணீரில் தான் உயிர்கள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த 2005 கசினி விண்கலம் கண்டுபிடிச்சிது. இந்த நிலவை ஆராய்ச்சி பண்ணும்போது அதோட பனிப்பாறைகளுக்கு இடையில கடலுக்கு அடியிலன்னு எல்லா இடங்களுக்கும் போய் வரணும்னா இந்த மாதிரி ஒரு ரோபோட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உள்ள வேறு சில கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணவும் இது பயன்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதால் அதோட தலையில் உள்ள கேமராஸையும் மற்ற சில சென்சார்ஸையும் வச்சு அதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தையும் 3D பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க முடியும். அதே மாதிரி அவசர காலகட்டத்தில் அது நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமே தன்னிச்சையாக செயல்படணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரியும் அதை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க.